இந்த ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலை ஒட்டுமொத்த மாநிலமும் உற்று நோக்கிட்டு இருக்காங்க. இந்த மாநிலத்தில் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு பல கட்சிகள் துடிப்போட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமா இந்த மாநிலம் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 24 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலமா இருக்கு. நான் எதை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. 7 கட்டங்களாக நடக்க வேண்டிய தேர்தல் கிட்டத்தட்ட 6 கட்டங்கள் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இன்னும் 1 கட்ட தேர்தல் நடக்க இருக்கு. 4 பெரிய கட்சிகள் இதில் மோதினாலும் போட்டி என்னமோ 2 கட்சிகளுக்கு மட்டும்தான். அதாவது யோகி ஆதித்யநாத்தா இல்லை அகிலேஷ் யாதவா அப்படின்ற ஒரு போட்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாநிலத்தில் பாஜக என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களை விலக்கி வாங்கி ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க. இந்த மாநிலத்தில் பாஜக தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும், இந்த மாநிலத்தில் பாஜக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்ற கருத்து கணிப்புகளை அவங்க வெளியிடுறாங்க. இன்னொரு பக்கம் அகிலேஷ் யாதவ் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ரொம்ப வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் பல இடங்களில் அனுதாப ஓட்டுகள்லாம் வாங்கிட்டு இருக்காரு. நாங்கள் மணல் புயலில் கூட தீவிரமாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சமூக வலைதளங்களில் அவரும் ஒரு காணொலிகளை வெளியிட்டு இருக்காரு. சரி, நம்ம பாஜகவினுடைய கருத்து கணிப்பு வருவோம். பாஜக இப்படி கருத்து கணிப்புகளை வெளியிடுறாங்க. ஆனால் இவங்களுடைய கருத்து கணிப்புகளுக்கும் நடைமுறையில் நடக்கிற விஷயங்களும் நேர் எதிராக இருக்கு. அதாவது பாஜக வேட்பாளர்கள் தொகுதிகளுக்கு ஓட்டு கேட்க போனாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாஜக வேட்பாளர்களை மாலை அணிவிச்சோ இல்லை ஆரத்தி எடுத்தோ வரவேற்கிறதுல, மாறாக அவங்களுக்கு செருப்பு மாலை அணிவிக்கிறது, அவங்கள கல்லால் அடிக்கிறது, அவங்க வந்த வாகனங்களை அடித்து நொறுக்கிறது இல்லைனா அடித்து விரட்டுறது மாதிரியான நடவடிக்கைகளில் அவங்க இறங்கியிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கட்டவளி தொகுதி, இந்த தொகுதி இந்திய தலைநகரான டெல்லிக்கு பக்கத்தில் இருக்குது. அதாவது டெல்லி உத்தரப்பிரதேசம் இது ரெண்டுத்துக்கும் எல்லையில் இருக்குது. இந்த தொகுதியில் தான் வேளாண் திருத்த மசோதா சட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் கடுமையான போராட்டத்தையும் இந்த இடத்துல நடத்தியிருந்தாங்க. இந்த தொகுதியில் இப்போ சட்டமன்ற தேர்தலுடைய வேட்பாளராக பாஜக சார்பாக நிறுத்தப்படுறவர் தான் விக்ரம் சிங் சாயின். இவர் ஏற்கனவே பாஜக சார்பாக போட்டியிட்டு இதே தொகுதியில் எம்எல்ஏவாகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் விக்ரம் சிங் சாயினி சர்ச்சைக்கு ரொம்ப ரொம்ப பேர் போனவர். காஷ்மீரில் அரசியலமைப்பு சட்டம் 370 நீக்கி அந்த மாநிலத்தினுடைய சிறப்பு அந்தஸ்து பறிபோனப்போ இந்த எம்எல்ஏ சர்ச்சைக்குரிய விதத்தில் ஒரு பேச்சை பேசியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இனிமே காஷ்மீரில் இருக்கிற அழகான பெண்களை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவர் பேசும்போது அப்போ மிகப்பெரிய சர்ச்சையாகவும் ஏற்பட்டிருந்தது. இப்போ விக்ரம் சிங் சைனி தன்னுடைய தொகுதி மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கிறதுக்காக அவர் போயிருக்காரு. அங்கே விவசாயிகளுடைய வாக்குங்கிறது ரொம்ப அதிக அளவுலேயே இருக்கு. இவர் வரதை பார்த்த விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை விரட்டி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் அந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. கல்லெல்லாம் அடுத்து அடிக்கிறாங்க, இவரால் தாங்க முடியாமல் அங்கேருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஊடகவியலாளர்கள்லாம் அங்கே பார்த்துடுறாங்க, இவரை சூழ்ந்துட்டு என்னங்க நடக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது விக்ரம் சிங் சாயினி அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, என்னை தாக்குறவங்க மக்கள் கிடையாது, என்னை தாக்குறவங்க குடி போதைக்கு அடிமையானவங்க, மது போதையில் தான் என்னை தாக்க வராங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவர் தப்பிச்சு ஓடிடுறாரு. சப்ரோலி தொகுதியினுடைய பாஜக வேட்பாளராக நிற்கிறவர் சகேந்திர ரமலா, இவரும் தன்னுடைய தொகுதி மக்கள்கிட்ட ஓட்டி கேட்கறதுக்காக அந்த தொகுதிக்கு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவருடைய வாகனம் மீது கல்லெல்லாம் எரிஞ்சு தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாக ஆரம்பிக்குது. இந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த தாக்குதல் நடத்துவார் இல்லையா, அவர்கள் எல்லாரையுமே காவல்துறையினர் கண்டுபிடிச்சு அவங்கள கைது பண்ணி இப்போ வரைக்கும் விசாரணையும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. சகேந்திர ரமலாவை மட்டும் தாக்கலை, சகேந்திர ரமலாவுடைய நண்பர்களையும் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கல் எடுத்து எரிஞ்சிருக்கிறாங்க. கல் மட்டும் இல்லை, சாணியையுமே எடுத்து எரிஞ்சதா சொல்லப்படுது. சகேந்திர ரமலா இந்த சம்பவத்தை முன் வச்சு அனுதாப ஓட்டை வாங்கிறதுக்கும் முயற்சி எடுக்கிறாரு. ஆனால் இதை எதிர்கட்சியினர் எப்படி குற்றம் சாட்டுறாங்கன்னா, மக்களுக்கு இவர் மேலே கோபம் இருக்குது, அந்த கோபத்தினுடைய விளைப்பாடாக தான் மக்கள் இவரை இப்படி தாக்கியிருக்காங்க அப்படின்னு எதிர்கட்சியினரும் ஒரு பக்கம் குற்றம் சாட்டுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சர் அப்படின்ற கிராமத்தில் ஜனவரி 24 இன்னொரு ஒரு சம்பவம் நடக்குது. பாஜகவினுடைய இந்த தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்படுறவர் மணிந்தர் பால் சிங், இவரும் ஓட்டு கேட்கறதுக்காக ஜனவரி 24 இந்த சர் கிராமத்துக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் இவர் மீது கல்லெடுத்து எறிகிறாங்க. அதே நேரத்துல நீங்க இங்க வரக்கூடாது, திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி கோஷங்களும் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே மணிந்தர் பால் சிங் என்ன செய்யறாருன்னா, காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு. புகாரின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 20 பேரை கைது பண்ணி காவலர்கள் விசாரணை நடத்துறாங்க. இன்னொரு பக்கம் கல்லெடுத்து எரிஞ்ச 65 பேர் அடையாளம் காணப்படவில்லை அப்படின்னு எஃப்ஐஆர்லேயே அவங்க பதிவு பண்ணுறாங்க. இப்போ மணிந்தர் பால் சிங் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னுடைய மக்களை நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் அதே நேரத்தில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்டு வரக்கூடிய வேட்பாளர்கள்கிட்ட இப்படிலாம் நடந்துக்க கூடாது. இவரும் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறாரு.
மணிந்தர்பால் சிங் என்ன பண்ணியிருக்கிறார்னா, இந்த கிராமத்தில் விவசாயிகளுடைய போராட்டம் உச்சத்தில் இருந்தபோது இந்த விவசாயிகளுக்கு எதிராக பல முறை இவர் போராட்டங்கள் நடத்தியிருக்காரு, இவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதனுடைய விளைவாக தான் இப்போ இவர் ஓட்டு கேட்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவரை விரட்டி அடித்தது மட்டும் இல்லாமல் திரும்ப போங்கன்னு சொல்லி கோஷங்களும் எழுப்பியிருக்கிறாங்க. நம்ம நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இவருடைய மகன் பங்ஜங் சிங், இவரும் உத்தரப்பிரதேச தேர்தலில் போட்டியிடுறாரு. இவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக பாஜகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் மனோஜ் திவாரி, இவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக நொய்டாக்கு வராரு. நொய்டாவில் இவர் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு. அங்கே இருந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அகிலேஷ் யாதவ் வாழ்க அப்படின்னு கோஷமிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் திவாரிக்கு எதிரான கோஷங்களையும் இவங்க எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதையும் தவிர்த்து அங்கிருந்த சிலர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஷூ எடுத்து தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க. இந்த ஒரு நிகழ்வு பாஜகவுக்கு பெரும் தர்ம சங்கடத்தையே ஏற்படுத்தியிருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் 6 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ 7வது கட்டமாக தேர்தல் நடக்கிறது. இந்த 7வது கட்ட தேர்தல் நடக்கிற இடம் தான் ராபர்ட்ஸ்கஞ்ச். இந்த தொகுதியில் பாஜக சார்பாக போட்டியிடுறவர் தான் பூபே சௌபே. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி பாஜக வேட்பாளர்களுக்கு ஏற்பட்ட இந்த தலைகுனிவான செயல்கள் எல்லாத்தையுமே இவர் மனசில் வச்சுக்கிட்டு மேடையில் பேசும்போதே கொஞ்சம் உஷாராயிடுறாரு. உஷாராயிட்டு இவர் என்ன செய்கிறாருனா, என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தவறுகள் செஞ்சுருக்கலாம், வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றாமல் இருந்திருக்கலாம், அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு என்னை தோக்கடிச்சிடாதீங்க, என்னை வெற்றி பெற செய்யுங்க அப்படின்னு சொல்லி நூதனமான முறையில் மேடையிலேயே அவர் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு. இந்த வீடியோவும் மறுநாளே சமூக வலைதளங்களில் தீயாக பரவ ஆரம்பிக்குது. கடந்த சட்டமன்ற தேர்தல் மாதிரியே இந்த சட்டமன்ற தேர்தலையும் பாஜகவினர் அதே முயற்சிகளை அதே கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக தேர்தல் பிரச்சாரங்களில் ஒரே மாதிரியான வார்த்தைகளும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதில் சிறுபான்மையினர் வெறுப்பு பிரச்சாரமாகட்டும், இல்லை தேசபக்தி தொடர்பான பிரச்சாரங்களாகட்டும், இது எல்லாத்தையுமே அவங்க முன்வைக்கிறாங்க. ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு கிடைச்ச நல்ல மரியாதை இந்த சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கல அப்படிங்கிறத பாஜகவினரே நல்லா உணர்ந்துருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சில இளைஞர்கள் எங்களுடைய வேலை வாய்ப்புகள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி முழக்கங்களை எழுப்புறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது பாஜகவினர் இந்த முறை தேர்தலில் வெற்றி பெறுவாங்களா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது எல்லாம் தாண்டி இந்த தேர்தலில் நமக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட 607 வேட்பாளர்களில் 170 வேட்பாளர்கள் குற்ற பின்னணி கொண்டவர்களாக இருக்கிறாங்களாம். ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான அமைப்பு வெளியிட்டிருக்கோம் இந்த புள்ளி விவர அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடக்க இருக்கிற இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் 607 பேரில் 170 பேர் குற்ற பின்னணி கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இதில் அனைத்து கட்சியினருமே இருக்கிறாங்க. இந்த தகவல் எங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னா, அந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தின் மூலிமா தான் எங்களுக்கு இது கிடச்சிது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த குற்ற பின்னணி கொண்ட கட்சியினருடைய பட்டியலையும் பார்ப்போம். இந்த பட்டியலில் சமாஜ்வாதி கட்சி தான் முதலிடத்தில் இருக்கிறாங்க. அதாவது 45 வேட்பாளர்களில் 26 வேட்பாளர்கள் குற்ற பின்னணி கொண்டவர்களாக இருக்கிறாங்க. பாஜகவில் 47 பேரில் 26 பேர் குற்ற பின்னணி கொண்டவர்களாக இருக்கிறாங்க. பகுஜன் சமாஜ் கட்சியில் 52 வேட்பாளர்களில் 20 பேர் குற்ற பின்னணி கொண்டவர்களாக இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் 20 பேரில் 8 பேர் குற்ற பின்னணி கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் 54 தொகுதிகளில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் 35 தொகுதிகளில் நடக்கக்கூடிய இந்த இடங்கள் மட்டும் கொஞ்சம் பதட்டமானதாகவே இருக்கும் அப்படின்னும் இந்த கருத்து கணிப்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. பொதுவாக ஒவ்வொரு கட்சி சார்பாக நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் எல்லார் பின்னாடியும் ஒரு குற்ற பின்னணிகள் இருக்கும். அது ஊழல் குற்ற பின்னணியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா போராட்டம் பண்ணி சிறைக்கு போனதாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன மோசடி வழக்குகள் இருக்கும். ஆனால் இந்த வேட்பாளர்களுடைய குற்ற பின்னணியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மிக மோசமான குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் தான் இந்த வேட்பாளர்கள். இவர்கள் நாளைக்கு பதவிக்கு வந்ததுக்கப்புறமா எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்பாங்க அப்படின்னு மக்களே ரொம்ப பீதியில் இருக்கிறாங்க. சரி, இந்த தேர்தலை யார் வெற்றி பெறுவாங்க, யார் தோல்வி அடைவாங்க, யார் சிம்மாசனத்தில் அமருவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.